பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகரத்தில் அங்கே இருக்கிற ஒரு கும்பல், சமூக விரோத கும்பல், தொடர்ந்து இளம் பெண்களை மிரட்டி அச்சுறுத்தி கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு என்பது வெளி உலகத்துக்கு வந்தது. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தின. அப்போது மாநில அரசு அந்த விசாரணையை தாமதப்படுத்தி வந்த சூழ்நிலையிலே தான் 2019 ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டம் மட்டும் நடந்த பிறகு அது சிபிஐ விசாரணைக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் குறிப்பிடத்தக்க முக்கியமானவர்கள் அத்தனை பேரும் அதிமுகவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நேற்று இரவு மீண்டும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேரில் ஒருவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி செயலாளரும் மற்றும் அதிமுக பிரமுகர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே முழுக்க முழுக்க அந்த பொள்ளாச்சி பாலியல் குற்ற அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்துணை பேருமே அதிமுகவினராக இருக்கிற காரணத்தினால்தான் அதிமுக அரசு அந்த குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த வழக்கை கிடப்பிலே போட்டு வந்தது. மக்கள் போராட்டத்தின் காரணமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், அரசியல் செல்வாக்குள்ள ஆளுங்கட்சியிலே பிரமுகர்களாக உள்ளவர்களுடைய குடும்ப பிள்ளைகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது. எனவே சிபிஐ ஆனது எந்த விதமான பாரபட்சமும் காட்டாமல் அந்த குற்றங்களில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் எவ்வளவு அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையெல்லாம் கைது செய்து குற்றவாளி குண்டிலே நிறுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி